ஏங்க, பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம், வந்து கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு அது ஒரு தனி ஃபீலுங்க, எனக்கு தெரியும். இவ்வளவுதான் சொல்றீங்க நீங்க, ஆனா ஓகே மட்டும் சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ் நீங்க தான் எனக்கு அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க, அதே மாதிரி எனக்கும் ஏதாவது இருந்திருக்கணும்ல அப்படி நினைக்கும் போது, நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டு நான் உங்களுக்காக வெயிட் பண்ண வெயிட் பண்ண, ஏன்னா நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா உங்களுக்காக இல்லைங்க, வேற ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க கடைசியில குண்டலி போட்டீங்களேங்க. சரி சரிங்க நீங்க நல்லா இருங்க. அவ்வளவு நல்லவில்லை, வெட்டுனா நானு வெட்டுவேன், அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, நீனு வாங்கன்னா நானும் வாங்க முடியும், நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன். வெல்கம் பேக், திஸ் இஸ் ஐஎஃப்சி குயின். ஹாய் செலிகுட்டிஸ், நான் தங்களோட ஐஎஃப்சி குயின் வந்திருக்கேன். எஸ் செலிகுட்டிஸ், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபைனல் பார்ட் வந்து இன்னைக்கு வந்து போடுறேன். இன்னைக்கு எத்தனை நிமிஷம் ஆனாலும் இந்த ஃபுல் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானே வந்திருக்கேன். ஏன்னா என்னாலே பொறுமை தாங்க முடியல, நீங்கள் தான் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்க. ஓகே செலிகுட்டிஸ், வீடியோ பார்த்துட்டு போங்க, லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக்கை பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்க நான் விரும்பலைங்க. மறக்காமல் நம்ம புரூதா பாய்க்கு சப்போர்ட் பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்றேன். நான் ஓகே சொல்ல மாட்டேங்க, சாரிங்க. என்ன இப்பலாம் சொல்லாதீங்க, சத்தியமா மனசு வலிக்குதுங்க. சரி, உங்களுக்கு அஞ்சு ஓகேன்னு சொல்லிடுங்க, நம்பிக்கை இருக்கு. அஞ்சு வருஷமா வந்துட்டு பாக்குறேன் பாத்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல, என்ன பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம். உங்களை பத்தி எல்லாமே தெரியுங்க. எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியுங்க, நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, அதுதான் இப்ப. அப்ப ஓகே சொன்னாதான் நான் கேக்குறதுக்கு எல்லாம் பதில். அஞ்சு வருஷமா உங்களை நடத்திக்கிட்டே சிங்கிளா இருந்தாங்க, இப்ப சிங்கிளா ரெடி ஆயிட்டாங்க, நீங்களும் ரெடி ஆயிருங்க. என்னங்க டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க, காமெடி பண்ணாதீங்க. வேற டயலாக் இல்லைங்க, என்ன கிடைச்சா எனக்கு வேற ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரியே இருக்கு. வாழ்க்கை பேசுறதுல இப்ப எங்க வீட்ல எல்லாம் என்ன பேசுறது, அஸ்தர் கோகுல் இங்கதான் இருக்கான், அவனே வந்துட்டு இவ்வளவு சைலண்டா இருக்கான். எனக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் எப்படி நான் வந்து இதெல்லாம் முடி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்களை எப்படி சமாளிக்க போறேன்ற பயத்துல நான் இருந்தேன். அதெல்லாம் பாத்தீங்களாங்க, நான் இருக்கேங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, ஏதா இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாங்க. பேஸ் பண்றதுதானங்க வாழ்க்கைய, நான் பேஸ் பண்ணணும் இல்லைங்க. எனக்கு ஓகே சொல்றதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, நான் ஓகே சொல்ற ஆளும் கிடையாது. என்னங்க நீங்க இதே சொல்லிட்டீங்க ஸ்டார்டிங்லே, அதெல்லாம் நீங்க ஓகே சொல்லுவீங்க. நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குங்க, நீ ஜென்மத்துல இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுதாங்க இப்ப வரைக்கும் நம்ம காதல சேர்க்க போராடிட்டு இருக்கு. ஏங்க படத்துல வர மாதிரி இருக்குங்க, படம் பாக்குறது உங்களுக்கு அப்படிதாங்க தெரியும். இந்த சீரீஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன சினிமா கதை மாதிரி தெரியல, நீங்க சொல்றதே சினிமா ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு தோன்றது தாங்க நான் சொல்கிறேன், உண்மைங்க எல்லாமே. ஏங்க அப்படி பண்ணிட்டு கடைசியிலேயே நீங்கள் இப்போ ஓகேன்னு சொல்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க கேட்டே ஆகணும். இது என்ன இது என்ன கடைசியில் எப்படி இருக்கு, ஓகே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அது ஏன் முடியும்? ஆமாங்க, 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. ஏன்னா என்ன நீங்கள் கடைக்குன்னு ரூடாக போகிறீங்க? இல்லை, உங்கள் மேலே நான் என்னைக்காச்சும் ரூடா, எப்போதுமே எங்கள் மேலே நான் இவ்வளவு நேரம் நீங்க சாப்பிட்டா தானே பேசுனீங்க, இப்ப பாருங்க நீங்க உடனே எதுவும் கதை சொல்றேன்னா சீமா மாதிரி இருக்கா அப்படியே ஏறீங்களே மேல. இல்ல இல்லங்க, இல்லங்க இல்லங்க, கோச்சுக்காதீங்க, மன்னிச்சு ஓகே சொல்லுங்க. அதாங்க என்னோட இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு அர்த்தமே அதான், 5 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன். 5 வருஷம் வெயிட் பண்ணிருக்கீங்க, நான் இல்லன்னு சொல்லல, 5 வருஷமா எனக்காக வெயிட் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணிக்க நீங்க சொல்றீங்க ஓகே. ஆனா ஓகே சொல்றதுன்றது அடுத்த செகண்டே கம்பல் பண்ணி வர வைக்கிறது இல்லை. சரிங்க, நான் என்ன பண்ணா ஓகே சொல்லுவீங்க?
நீங்க என்ன பண்ணாலும் நான் ஓகே சொல்ல மாட்டேன். என்ன ஏங்க அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே நீங்களே சிங்கிளாவே இருக்க போறீங்களா? என்ன சொல்றீங்க? அதே மாதிரி எனக்கும் ஏதாவது இருந்திருக்கணும்ல. அப்படி நினைக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டு நான் உங்களுக்காக வெயிட் பண்ண வெயிட் பண்ண, ஏன்னா நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுக்காக இல்லைங்க, வேற ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க கடைசியில குந்தலி போட்டீங்க, நீங்க நல்லா இருங்க போனங்க. ஏங்க எங்க எங்கங்க போறீங்க? இப்படி ஒரு பதில் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்ல வந்துட்டு இருக்கதாங்க செய்யும் ஒரு லவ், ஒரு ஃபீல் வந்து இருந்துட்டு தான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேங்க. நீங்க இன்னும் இப்போ சிங்கிளா தான் இருப்பீங்க, எனக்கு ஓகே சொல்லுவீங்க, ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். கடைசியில் இப்படி ஏமாத்துறீங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இன்னும் அந்த தைரியம் கூட வரல. அதாங்க பண்ணுங்க இப்ப எனக்கு இல்லங்க. என்னதானே சொல்றீங்க நீங்க, என்னதானே சொல்றீங்க? உண்மையிலே இல்லங்க, எனக்கு உங்க பேரே எனக்கு தெரியாதுங்க. இப்பதாங்க உங்க பேரே எனக்கு தெரியுது. எந்த பொண்ணாவது இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு நீங்க சொல்ல முடியுமா? ஏமாற்றம் தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயோ இந்த லெவலுக்குலாம் இப்பெல்லாம் நீங்க பேசணும்ட்டு அவசியமே இல்ல. உங்களுக்கு வந்துட்டு ஓகேன்னா சொல்லுங்க, நான் உங்க கூட கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ரெண்டா ஒரு வெல் விஷயம் உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு பெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு பெஸ்டா உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா வேணாம், எனக்கு லவ்வரா தாங்க வேணும். நீங்க ஆனா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேங்க, 5 இயர்ஸா வந்துட்டு என்ன நீங்க வந்து பாத்திருக்கீங்க, என் மேல லவ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பொண்ணு உங்களை தேடி இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களை தேடி வருவா. ஏமாற்றம்லாம் ஆகாது. ஏங்க நீங்க லவ் பண்ற நம்ம தலைவர் சொல்ற மாதிரி நீ லவ் பண்றவன விட உன்னை லவ் பண்றவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த டைலாக் தாங்க. இப்போ நீங்க பேசுறீங்க பாருங்க, சீவடையற மாதிரி சொல்றீங்க. அதான் உண்மை. சரிங்க இப்ப கடைசியா என்னதாங்க சொல்றீங்க? கடைசியா நான் சொல்ல வருதுதான், நீங்க லவ் பண்ற பொண்ணை விட உங்களை லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு உங்களோட இந்த லவ் ஸ்டோரியை கேட்டு ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுவா, உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவா. அது நானே வந்துட்டு கண் கூட கண்டிப்பா பாப்பேன். சிஸ்டா கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. சிஸ்டா காரன் 3 தா என்ன சொல்றீங்க? இல்ல அந்த மனுஷன் சிவனே ப்ரப்போஸ் பண்ண வந்தியா, ஒருளோட மண்ண கூட என் சோத்துல கொடுத்த பாத்தியா? யாரு தெரியுதா? அப்ப என்னடா யா சிஸ் என்ன சொன்னீங்க? சிஸ்டா பூதா பாய். சிஸ்டா அரே 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 ப்ரூதா பாய் ஃபினிஷிங் விட்டுச்சு தெரியுதா? அரே இந்த ஒரு காலத்துல வச்சு செஞ்சீங்களே யாருக்குதா? என்ன ப்ரூதா பாய் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக வந்துட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணனே கடைசியில. அதெல்லாம் அட்வைஸ் இல்ல, ரிவெஞ்ச் ரிவெஞ்ச். அரே நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் வந்து 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். எப்படி ஓகே ஜலகுட்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராங்க் வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நம்மளை வந்துட்டு வழக்கம் போல் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொலப்படி பண்ணிட்டாங்க. ஓகே ஜலகுட்டீஸ், மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராங்க் கண்ட் வந்து ரெடியாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே பிடிச்சி நம்மளும் வச்சு செய்கிற அளவுக்கு செஞ்சுட்டே இருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். தென் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லைஃப் சீக்வின். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்டார்ட் மொபைல் லவ் யூ லாட்ஸ். எல்லாருமே நான் நெக்ஸ்ட் ப்ராங்க் கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். வாய் வேற கொலருது. ஓகே தேங்க்யூ லவ் யூ லாட்ஸ் பாய்.